Hello friends, welcome back to our channel Mrs. Malasundar. In this video, we have a sofa compared to wooden. This sofa compared to wooden, I will purchase it. Rate and quality will sharp. That is why I will share the super and yummy recipe. Now, we will see the video. இந்த சோஃபா கம் பெட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்ல பண்ணது. அது மட்டும் இல்லாம இது வந்து நான் சென்னையில இருந்து தான் பர்சேஸ் பண்ணேன். இந்த சோஃபா கம் பெட் பாத்தீங்கன்னா டைரக்டா அவங்க manufactured பண்ற இடத்துல இருந்தே பர்சேஸ் பண்ணது. சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 25,000. சென்னையில இருந்து எங்க ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பாத்தீங்கன்னா 2,500 ரூபீஸ் வந்து வாங்குனாங்க. நம்ம ஆர்டர் பண்ண திங்ஸ் வீட்டுக்கு வந்து ரீச் ஆன பிறகு நம்ம எந்த இடத்துல வைக்க போறோம் அப்படிங்கறதையும் கேட்டு அதே இடத்துல வந்து அவங்க செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் ஃபர்னிச்சரை வந்து ஃபுல்லா தொடச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத ஒரு டெமோ மாதிரி இப்ப காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த சோஃபா கம் பெட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ரெண்டு டிரா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சோஃபா கம் பெட் வாங்குனதுல வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. பிகாஸ் ஃபுல்லா அப்படியே பெட் மாதிரிதான் இருக்கு. ஒரே ஒரு குட்டியான ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சோஃபா கம் பெட் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே சோஃபாவாக யூஸ் பண்ணும்போது சோஃபா மாதிரியான ஃபீலையும் கொடுக்குது, பெட்டாக யூஸ் பண்ணும்போது பெட் மாதிரியான ஃபீலும் கொடுக்குது. இப்போ இவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பெட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்னிச்சர் எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத கேட்டு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபர்னிச்சரை செட் பண்ணி கொடுத்துடுறாங்க. செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்னிச்சரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செட் பண்ணி தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஃப் சோஃபா, அதாவது நம்ம கால் நீட்டிட்டு பார்க்குறதுக்கெலாம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து சோஃபா மாதிரி செட் பண்ணி காமிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு குஷன் நம்மளுக்கு வந்து தருவாங்க. மூணு குஷனில் ரெண்டு குஷனோட திக்னஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பாட்டமில் வரக்கூடிய குஷனோட திக்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வரும். பிகாஸ் பெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த குஷனோட லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இதோட சோஃபா லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வந்து இன்கேஸ் சோஃபா வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஒரு குஷனை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு சோஃபாவாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பெட்டாக யூஸ் பண்ணும்போது அந்த குஷனை வந்து இதுக்கு மேலே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த குஷன் இருக்கிறதே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இந்த டிரான்ஸ்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் வந்து வந்தது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 2 AM ஆகுது. ஒன்ஸ் நம்மளோட ஃபர்னிச்சரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்மளோட லைவ் லொக்கேஷனை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock போல் கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோம், அங்கே வந்து மிட்நைட் ஒரு 1 or 2 o'clock ரீச் ஆகும், உங்களுக்கு வந்து ஓகேவா மேம், அப்படி இல்லைன்னா மார்னிங் நாங்கள் வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஐ மீன்ஸ் அவங்க வந்து அங்கேருந்து இங்கே வந்து வந்துருவாங்க, இங்கே வந்து எங்கேயாச்சும் மார்னிங் ஆகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு மார்னிங் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரட்டுமா இல்லை மிட்நைட்டில் வந்தால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து மிட்நைட்டில் வந்தாலும் ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதனால் மிட்நைட்டில் 2 o'clock வந்து ரீச் ஆச்சு. இந்த சோஃபா கம் பெட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஃபுல்லாக பபுள் ரேப் பண்ணி சேஃபாக வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. சோஃபா வந்து வந்ததுக்கப்புறம் டிவியை வந்து ஹால்லையே செட் பண்ணுறதா வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூமில் இருக்கிற இந்த டிவியை வந்து கலட்டிட்டு அதை வந்து நம்ம ஹாலில் செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் பத்திரமாக. அதை வந்து எடுத்து இப்போ அதை ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருந்த டஸ்ட் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டுட்டு ஹாலில் பார்த்திங்கன்னா ஷோகேஸில் இந்த இடத்துல தான் வந்து டிவி யூனிட்க்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அங்கேருந்த டாய்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபுல்லாக டஸ்ட்டையும் நல்லா வைப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ டிவியை வந்து அந்த இடத்துல வச்சு செட் பண்ணிக்கிறேன்.
டிவிக்காக பார்த்தீங்கன்னா தனியாக கனெக்ஷன் வந்து எதுவுமே கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி, வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷனும் இருக்குது. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாச்சும் பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா படம் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா பாப்பா வந்து யூடியூப்பில் சாங்ஸ் ப்ளே பண்ண சொல்லி கேட்பா, அதை வந்து அவள் போட்டதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணிகிட்ருப்பா. இது ரெண்டுத்துக்காக மட்டும்தான் வந்து டிவியை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வீட்டில் இருக்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் பெட்ரூமில் மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஹாலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது இது வரையும். ஸோ இதுக்கப்புறம் ஹாலை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா டிவியை வந்து பெட்ரூம்லேருந்து கலட்டி ஹாலில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கண்டினியூ பண்ணி எடுத்தது. இன்றைக்கோட மார்னிங் மெனு பிளான் பார்த்திங்கன்னா பன்னீர் ரைஸ் வித் பிரிஞ்சால் கிரேவி தான். இந்த பிரிஞ்சால் கிரேவி பண்ணுறதுக்காக ரெண்டு சைட்லேயுமே வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். பேனில் பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சால் கிரேவி பண்ணுறதுக்காக மசாலாஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு சைடு வந்து பேன் வச்சுருக்கேன். இன்னொரு சைடில் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாய் வச்சுருக்கேன். ரெண்டு பாத்திரமுமே பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. ஸோ நான் குழம்பு பண்ணுறதுக்கு 3 teaspoon கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். மசாலாஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 teaspoon கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 teaspoon கிட்ட கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 4-5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். 1 கொத்து கருவேப்பிலை, 1 10 பல் கிட்ட பூண்டு சேர்த்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 teaspoon கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு 1 teaspoon கிட்ட உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு 1 teaspoon தனியா, 1 teaspoon வேர்க்கடலை. வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வறுத்தது தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கின பிறகு 2 teaspoon கிட்ட துருவன தேங்காய் ஆட் பண்ணி கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் ஆயிலில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். சைமல்டேனியஸாக இந்த சைடில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 4 பெரிய தக்காளியை ரஃப்பாக வந்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நல்ல ஒரு பியூரியாக அரைச்சி இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் இதை வந்து நல்லா ஆயில்லையே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளியை வந்து மூடி போட்டு 5 minutes வந்து குக் பண்ணிக்கலாம். அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வர குழம்புக்காக வறுத்து வச்சுருந்த மசாலாஸில் இருந்த சூடு எல்லாமே போயிருச்சு. இப்போ இந்த மசாலாவை வந்து 1 mixy ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனான 1 paste அரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பன்னீர் ரைஸ்க்கு மேலே கொஞ்சமாக கீ சேர்த்து திரும்பவும் அதை நான் மூடி வச்சிடுறேன். ஒன்ஸ் நான் எப்போ சர்வ் பண்ண போகிறேனோ அந்த டைமில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியான கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸில் கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா உள்ளெல்லாம் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். இன்கேஸ் நீங்கள் பெரிய பெரிய கத்திரிக்காயை அப்படியே முழுசு முழுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உள்ளே வந்து வேகாது. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்போவுமே குட்டி குட்டி கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பியூரி வந்து அதில் இருந்த ராஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை 5 minutes நம்ம அப்படியே விட்டுடலாம். 5 minutes அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்கள் எல்லாமே 25% வந்து குக் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 teaspoon கிட்ட சேர்த்து இதை வந்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் இந்த குழம்புக்காக மசாலா ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையுமே சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே வந்து இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
இந்த மசாலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மசாலாஸ் வந்து தனியாக திரும்பவும் வந்து நம்ம சாத்தி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் 300 ml தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 minutes மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த கத்திரிக்காயுமே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பாயில் ஆயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மட்டும் அந்த புளி தண்ணியோட ஸ்மெல் போகிற வரையும் நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நீ யம்மியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இன்னைக்கோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரைஸ் வித் பிரிஞ்சால் கிரேவி. இந்த பன்னீர் ரைஸோட இந்த பிரிஞ்சால் கிரேவி வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருந்தது. இந்த பிரிஞ்சால் கிரேவி பார்த்தீங்கன்னா பன்னீர் ரைஸ் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி ப்ளஸ் ஒயிட் ரைஸ் இது எல்லாத்தோடவும் காம்பினேஷன் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். குக்கிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5.5 பெட்டியில் இருந்த சில திங்ஸ் எல்லாம் காலியாகிட்டு இருந்தது. ஸோ அந்த பாக்ஸு 5.5 பெட்டியில் இருந்த பவுலில் எந்தெந்த திங்ஸ் வந்து காலியாக இருந்ததோ அது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. ஸோ ரீஃபில் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வரமிளகாவையும் ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி 5.5 பெட்டியில் இருக்கக்கூடிய பவுலில் ஏதாச்சும் திங்ஸ் காலியாயிருச்சுன்னா அதை வந்து கையோடு நான் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். ஹோலாக இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா மந்த்லி 1 or 2 times வந்து வாஷ் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் பாக்ஸ்லேயும் ஒரு 2 things வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது, அதையும் கையோடு ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர்ஸ், நான் பார்த்தீங்கன்னா 3 oil யூஸ் பண்ணுவேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது 3 வந்து காலி ஆயிருச்சு. ஸோ 3 bottle கையோடு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஆயில் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய்.